வணக்கம் நண்பர்களே உடுமலை கௌசல்யா பற்றிய ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த பார்க்க போறோம் மத்திய அரசு வேலையில் இருந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணியில் சேர்ந்த உடுமலை கௌசல்யா இப்போது சர்ச்சை கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள குமரிலிங்கத்தை சேர்ந்த சங்கர் கௌசல்யா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர் இதையடுத்து சங்கர் உடுமலை நகரில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் காயங்களுடன் கௌசல்யா உயிர் தப்பினார் இதையடுத்து கௌசல்யா சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை ஆரம்பித்து செயல்பட்டு வந்தார் கௌசல்யாவுக்கு மத்திய அரசு ஏற்பாட்டின் பேரில் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்டில் இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்பட்டது இந்நிலையில் கோவை வெள்ளலூரை சேர்ந்த பற இசைக்கழங்கர் சக்தியை கௌசல்யா மறுமணம் செய்து கொண்டார் இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பின இவருடைய போக்கு பிடிக்காததால் ஊரிலும் இவருக்கு எதிர்ப்பு உண்டானது இந்நிலையில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக கூறி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டார் அதன் பிறகு அமைதியாக இருந்து வந்த கௌசல்யா இப்போது சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக தனது கலவரத்தை மூட்டத் தொடங்கியுள்ளார் சக்தியுடன் இருக்கும் புகைப்படங்களையும் அவர் கராத்தே கற்றுக்கொள்ளும் புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ள அவர் வேறொருவர் சாதி ரீதியாக பதிவிட்டுள்ள பதிவை பகிர்ந்து சாதி மோதலுக்கு வித்திட்டுள்ளார் அரங்க குணசேகரன் என்பவரின் அந்த பதிவில் தேனாய் இனிக்கும் செய்தி எங்கள் வட்டாரத்தில் குறிப்பிட்ட மூன்று கிராமங்களில் கள்ளர் சாதியினர் ஒரு நல்ல முடிவை கிராம அளவிலேயே கூட்டாக எடுத்துள்ளனர் அது இதுதான் உள்ளு செய்கிற ஏழை கூலி தொழிலாளர்கள் யாரும் நம் வீட்டில் வந்து பெண் கேட்பதில்லை நாமும் அவர்கள் வீட்டில் போய் பெண் கேட்பதில்லை எங்கோ வெளியே படிக்க போகிற போகிற நமது பெண்களும் ஆண்களும் நமது ஆண்களும் தலித் பெண்களும் ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றன இதனால் நமக்கு ஒரு இழப்பும் இல்லை அவர்களின் இளமையை சாதியின் பெயரால் பிரிக்கவோ கொலை செய்யவோ வேண்டியதில்லை அவர்களுடைய சுதந்திரமான முடிவில் நாம் தலையிட வேண்டாம் என்பது அது இது தமிழ்நாட்டிலேயே ஒரு முன்னுதாரணமான முடிவு வாழ்க்க தொடர்புடைய கல்லர் சமூக கிராம பெரியவர்களே என பதிவிட்டுள்ளதை பகிர்ந்துள்ளார் உடுமலை கௌசல்யா இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கும் தகவல் உண்மையானதல்ல ஆனாலும் கௌசல்யா பகிர்ந்திருப்பதால் அதற்கு பலரும் தங்களது எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க